வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு காளான் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சத்து உள்ள ஒரு பொருள் காளான். அதை வச்சு நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறது, தேவையான பொருள் என்ன இப்போ பார்க்கலாம். இதுக்கு காளான் வந்து 200 கிராம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அது பேக்கெட்டில் கிடைக்கும். நல்லா அதை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா கழுவிட்டு இது போல் பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துக்கோங்க. ஒரு 40 கிராம் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி பண்ணுறதுன்னு நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். 2 பட்டை, ஒரு 5-6 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 2, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரில் சில்லி எடுத்துக்கோங்க. 1/8 முந்திரி பருப்பு, 1 கப்பு தேங்காய். தேங்காய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு இது மூணுத்தையும் நம்ம பேஸ்ட்டு போல் அரைக்க போகிறோம். உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. ஒரு 100 ml எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டோம். கிராம்பு வந்து வெடிக்கும், எச்சரிக்கையாக இருங்க. வெங்காயம், இந்த வெங்காயத்தை நீங்கள் ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வதக்கணும். எவர் சில்வர் பாத்திரம்ன்றதுனால நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்த பிறகு தான் சேர்ப்பேன். ஏன்னா அது வந்து அடியில் வந்து பிடிக்கும் உங்களுக்கு. எவர் சில்வர் நான்ஸ்டிக்காக இருந்தால் நம்ம இந்த ஏலக்காய் பட்டை போட்ட உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கலாம். இது எவர் சில்வர்ன்றதுனால நான் கடைசியாக சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய், 2 நிமிஷம் வதக்குங்க. இந்த பச்சை வாடெல்லாம் வெளியேறும். இப்போ பார்த்தீங்களா, பிடிக்கல பாருங்கள் அடியில். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே நான் வந்து வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துட்டேன். எவர் சில்வர்ன்றதுனால கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கியாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கரம் மசாலா, காஷ்மீரில் சில்லி. இந்த காஷ்மீரில் சில்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும் நமக்கு. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காளானை சேர்க்குறோம். காளானை நல்லா ஒரு 3 நிமிஷம் இப்படி வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே தான் செய்யணும். ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். ரொம்ப அழுத்தி வந்து கிளறாதீங்க, காளான் வந்து உடஞ்சிடும். அதனால் சும்மா இப்படி மேலோட்டமாக இப்படி கிளறும், காளான் வந்து உடையாத அளவுக்கு. இப்போ இந்த காளானை நம்ம 3 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாய்த்தூள் 30-40 கிராம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு நம்ம தண்ணி வைக்க போகிறோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எந்த டைமில் உப்பு சேர்க்குறோன்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டாக ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைங்க. 4 டம்ளர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு மீடியம் சைஸ் டம்ளர் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 800 ml தண்ணி வரும். ஒரு 4 டம்ளர் வச்சுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். மூட வேண்டாம். பாருங்கள், குழம்பு நல்லா வந்து கொதிக்குது. கிளறி விடுங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து கொதிக்கணும். சின்ன பர்னரில் வைங்க. பெரிய பர்னரில் வச்சிங்கன்னா சுண்டிடும். அதனால் சின்ன பர்னரில் 15 நிமிஷம் கொதிக்கணும். மூட வேண்டாம். மூடாமல் இருந்தால் தான் அந்த மிளகாய்த்தூளோட அந்த ராஸ்மெல்லாம் வந்து நமக்கு வெளியேறும். அதே போல் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி கிளறி விடணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடணும். 15 நிமிஷம் கணக்கு கொதி வந்ததுக்கப்புறம். இது கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து மிக்சியோட சின்ன ஜாரில் தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டேன். இதை வந்து நம்ம குழம்பு இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா இந்த தேங்காயோட டேஸ்ட்டு வந்து மாறிடும். அதனால் இறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். நல்லா வாசனை வருது, கம்ம கம்மன் கொதிக்கட்டும். பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் கூட இப்படி திரண்டு மேலே நிற்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் அந்த தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு அதை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது ஒரு 30 செகண்ட் வந்து கொதிச்சதுன்னா போதும். 30 செகண்டு தான், 1 நிமிஷம் கூட கிடையாது. 30 செகண்டு கொதிக்கட்டும். அவ்வளோதான்,
சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்பா நல்லா வாசனை கம கமன்னு வருது. உடனே சுட சுட சாதத்தை போட்டு சாப்பிடணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்குது பாருங்கள் குழம்பு. இந்த தேங்காய் சேர்த்த உடனே நல்லா கெட்டியாகிடுச்சு. இது சாதம் மட்டும் இல்லை, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் மட்டன் குழம்புலாம் சாப்பிடுவீங்கள்ல, அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த குழம்போட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல சத்தான சுவையான காளான் குழம்பு ஈஸியாக நம்ம வந்து செய்தாச்சு. இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாதம் மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சத்து உள்ளது காளான். அதனால் இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் செய்து சாப்பிடுங்க. செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.